வணக்கம் நம்மளில் பல பேருக்கு மொபைல் ஃபோனை வயர்லெஸ் சார்ஜிங் மூலியமாக சார்ஜ் போடுறது பற்றி தெரியும் ஆனால் மின்சார வாகனங்களுக்கு வயர்லெஸ் சார்ஜிங் மூலியமாக சார்ஜ் போட முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆமா அப்படிங்கிறதான் பதில் இந்த வயர்லெஸ் சார்ஜிங் மூலியமாக அஞ்சு நிமிடங்களில் சார்ஜ் பண்ணி பிஒடி கே நைன் எஸ் அப்படிங்கிற பஸ்ஸுக்கு ஆறுலேருந்து எட்டு மைல்கள் ரேஞ்ச் கொடுக்க முடியும் வாஷிங்டனை சேர்ந்த லிங்க் டிரான்சிட் அப்படிங்கிற நிறுவனம் தான் மின்சார வாகனங்களுக்கு வயர்லெஸ் சார்ஜிங் மூலியமாக நம்ம சார்ஜ் போட முடியும் அப்படிங்கிற முறையை கொண்டு வந்தாங்க இந்த நிறுவனம் அவங்களுடைய பேருந்தான பிஒடி கே நைன் எஸ் பேருந்துக்கு வயர்லெஸ் சார்ஜிங் மூலியமா சார்ஜ் போட முடியும் அப்படிங்கறத கொண்டு வந்திருக்கிறாங்க இந்த வாகனத்தில் இருக்கிற பேட்டரி இரநூத்தி அறுபத்தாறு கிலோவாட் அவர் திறன் கொண்டது ஒரு தடவை சார்ஜ் போட்டோம் அப்படின்னா நூத்தி நாற்பத்தி அஞ்சு மைல் ரேஞ்ச் கொடுக்குது அதாவது இருநூத்தி முப்பத்தி மூணு புள்ளி மூணு அஞ்சு கிலோமீட்டர் ரேஞ்ச் கொடுக்குது இந்த நிறுவனம் இந்த வயர்லெஸ் சார்ஜரை மொமன் டைனமிக்ஸ் அப்படின்னு சொல்றாங்க இந்த மொமன் டைனமிக்ஸ் வயர்லெஸ் சார்ஜர் கிலோவாட் திறன் கொண்டது இந்த மின்சார பேருந்துகளை ஒவ்வொரு மணி நேரத்துக்கும் ஒருக்க ஏழுலேருந்து இருந்து பத்து நிமிடங்கள் சார்ஜ் பண்றாங்க அதாவது ஒரு நாளைக்கு பதினாறு மணி நேரம் ஸ்டேட் ஆஃப் சார்ஜ் எழுபத்தஞ்சு சதவீதம் மெயின்டைன் பண்ணிட்டே இருக்காங்க இந்த வாகனத்துல வினாச்சே அப்படிங்கிற இடத்துல தான் இந்த வயர்லெஸ் சார்ஜிங் செட்டப்பை இன்ஸ்டால் பண்ணியிருக்காங்க உலகத்திலே முதல் முறையாக அதிக சக்தி வாய்ந்த ஆட்டோமேட்டிக் சார்ஜர் மூலியமா ஒரு பேருந்தை ஒரு நாளைக்கு அதிகபட்சமாக அதை ஓட வைக்க முடியும் அப்படிங்கிற முறையை வந்து கண்டுபிடிச்சிருக்கிறாங்க இந்த வயர்லெஸ் சார்ஜிங் டெக்னாலஜிக்கு பயன்படுத்துகிற மின்சாரம் பதினோரு ஹைட்ரோ எலக்ட்ரிக் இருந்து வர்ற மின்சாரத்தை வச்சு பயன்படுத்துகிறாங்க இந்த வயர்லெஸ் சார்ஜிங் டெக்னிக் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு நம்ம பார்க்கலாம் அல்டர்னேட்டிங் கரண்ட் கண்டக்டர்ல வந்து பாஸ் பண்ணுவாங்க அது என்ன என்னாகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காந்த விசை வந்து உற்பத்தி ஆகும் அந்த கண்டக்டர் காயில் வடிவத்தில் இருந்தது அப்படின்னா காந்த விசை வந்து டோனட் வடிவத்தில் உற்பத்தி ஆகும் இதே மாதிரியான இன்னொரு காயில் இந்த காயிலோட ரெசனன் மின்காந்த தூண்டலை ஏற்படுத்தும் இப்படி ரெசனன் மேக்னெட்டிக் இண்டக்ஷன் மூலியமா தான் வயர்லெஸ் சார்ஜிங் டெக்னாலஜி ஒர்க் ஆகுது

சார்ஜ் பண்ண முடியும் லிங்க் டிரான்சிட் நிறுவனம் பதினாலு மாதங்கள் தொடர்ந்து கடின உழைப்பு உழைச்சு இந்த கண்டுபிடிப்பை கண்டுபிடிச்சிருக்கிறாங்க அவங்களுடைய மின்சார பேருந்துகளுக்கு ஐம்பது மெகாவாட் அவர் திறன் கொண்ட எனர்ஜியை சப்ளை பண்ணியிருக்கிறாங்க இரண்டு வருடங்களுக்கு பிறகு அவங்களுடைய மின்சார பேருந்துகளை ரெண்டாயிரத்தி பதினெட்டுல லான்ச் பண்ணாங்க மின்சார பேருந்துகளோட ரூட்டையும் வந்து அவங்க விரிவுபடுத்த போறாங்க இந்த மொமன் டைனமிக்ஸ் வயர்லெஸ் சார்ஜிங் டெக்னாலஜியும் மூணு அடிஷனலான இடங்கள்லையும் கொண்டு வர போகிறாங்க அந்த சார்ஜிங் ஸ்டேஷன் எல்லாமே முன்னூறு கிலோவாட் அளவுக்கு திறன் கொண்டது இந்த மாதிரி வயர்லெஸ் சார்ஜிங் மூலியமாகவும் மின்சார வாகனங்களை சார்ஜ் பண்ண முடியும் அப்படிங்கிறது இந்த உலகத்தில் நம்ம கேட்கறதுக்கு ஒரு மகிழ்ச்சியான செய்தியாக இருக்குது வாழ்க பாரதம் வளர்க பாரதம் கோ கிரீன் கோ எலக்ட்ரிக்